ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மில்லன் மீடியா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் வந்து பாண்டிய மன்னனை எதிர்த்து நீதிக்காக போராடிய ஒரு பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி. கண்ணகி வந்து மதுரை எரித்த கதையெல்லாம் வந்து நமக்கு தெரியும். கண்ணகியை வந்து இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தினி தேவிங்கிற பேரில் வந்து கடவுளாக வணங்குறாங்க. இலங்கையில் வந்து கண்ணகி வழிபாடு வந்து எப்படி வந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்ணகி மதுரை எரித்த பிறகு வந்து தமிழகத்தில் வந்து கண்ணகியோட சிறப்புகள் வந்து தெரிய வருது. சேரன் செங்குட்டவன்கிற சேர மன்னன் வந்து கண்ணகியோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு கண்ணகிக்கு வந்து ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறாரு. சேரன் செங்குட்டவன் வந்து இமயமலைக்கு சென்று அங்கிருந்து அந்த மன்னனை வென்று அந்த மன்னனுடைய தலையில் வந்து கல்லை சுமந்து வர செய்து தமிழகத்தில் வந்து கண்ணகிக்கு வந்து ஒரு கோவில் கட்டுறாரு. இன்றைய காலகட்டத்திலையும் கூட இந்த கண்ணகிக்கு கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கேரள எல்லையில் வந்து அமைஞ்சிருக்கு. அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து கண்ணகியோட சிறப்புகள் வந்து தெரிய ஆரம்பிக்க பிறகு வந்து கண்ணகிக்கு வந்து பல இடங்கள்லேயும் வந்து கோவில்கள் அமைக்கப்படுது. கண்ணகி வழிபாடு வந்து ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக மாறுது. இலங்கையிலும் வந்து கண்ணகியோட சிறப்புகளை தெரிந்துகிட்ட மக்கள் வந்து இலங்கையிலும் வந்து கண்ணகிக்கு வந்து கோவில் கட்டி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து சைவம் வைணவம் சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு சமயங்களோட எழுச்சி பிறகு வந்து கண்ணகி வழிபாடு வந்து குறைந்துக்கிட்டே வருது. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து கண்ணகி கோவில்கள் வந்து வெகு சில கோவில்கள் மட்டும்தான் இருக்குது. நிறைய கண்ணகி கோவில்கள் வந்து அம்மன் கோவில்களாக மாற்றப்பட்டுச்சு. இலங்கைக்கு வந்து கண்ணகி வழிபாடை எடுத்து கொண்டு போன மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜபாகுன்னு சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள மன்னன் தான் வந்து இலங்கைக்கு வந்து கண்ணகி வழிபாடை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இன்றைய காலகட்டத்தில் வந்து இலங்கையில் வந்து கண்ணகி வழிபாடை வந்து இருக்குது. ஆனால் கண்ணகியை வந்து பத்தினி தேவிங்கிற பெயரில் வந்து வழிபடுறாங்க. இலங்கையில் வந்து பௌத்த மதம் பரவின பிறகு வந்து கண்ணகியும் வந்து பௌத்த மதத்தில் வந்து ஏற்றுக்கிறாங்க. பௌத்த மதத்தில் வந்து கண்ணகியை வந்து பத்தினி தேவிங்கிற பேரில் வந்து வணங்குறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் வந்து கண்ணகியை வந்து பத்தினி தேவிங்கிற பேர்லையும், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து கண்ணகி அம்மன்கிற பேர்லையும் வழிபாடு செய்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.